இருக்குது. அதை விட நல்லாவே இருக்கு. இதையும் சொல்ல முடியும், இங்கே ஒன்று போடணுமா, இங்கே சாரியை போடணுமா, அதுக்கு ஒரு கணக்காக இருக்குது. சாதம் எதுக்கு, அதாவது ஒரு அடிப்படை இல்லாமல் எதுவும் வரல. எல்லாத்துக்கும் அடிப்படை, சாதாரண எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை. மிக மிக ஆச்சரியமாக இருக்குது அடிப்படை. இப்போ நாங்கள் சொல்ல மட்டும் இல்லை, துர்காபுர காலகட்டத்தில் வந்து இலக்கராசி சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. நேற்று ஒரு கருத்தரங்காக துர்காபுரத்தை அப்படியே புரட்டிக்கிட்டு இருந்தேன். பெரியல் பெரியல் ஒரு அதிகாரத்தில் முதல் நூற்பாவது வருது, ஒரு சொல்லை பற்றி ஆய்வு என்றால் என்ன அப்படின்னு ஒரு நூற்பாவது. பொறுமையும் சொன்மையும் வார்த்தை பெற்றிருக்கார். பொறுமைனா ஒரு சொல் கூறுகின்ற பொருளை பற்றி படிப்பது, அது ஒரு வகை. சொன்மைனா அது சில அமைப்பை பற்றி படிப்பது, ஒரு சொல் அமைப்பை பற்றி படிப்பது. அப்போ சொல்லியல் ஆய்வுனாவே என்னென்னா அந்த சொல் அமைப்பை பற்றி படிப்பது மிக முக்கியம்னு சொல்கிறேன். இப்போ இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பழமொழியில் பேசுகிறேன். நான் ஒரு கொஞ்சம் மாறுபட்டு இப்போ பேசுகிறேன். அதாவது தமிழ் தொன்மை ஏற்றுக்கொள்கின்றவன், புரட்சி ஏற்றுக்கொள்கின்றவன், வளர்ச்சி கொள்கின்றவன், ஆனால் ஒரு பழம்பெருமையோடு அங்கே இருக்க விரும்பாதன், அந்த மாதிரி ஒரு சிந்தனை போக்குள்ள. அதே நான் தொழிலாளர் எல்லாமே அன்றைக்கி சுற்றாடு சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு நாம் சொல்லி நம்ம அடிப்படை பார்க்கின்ற பல்வேறு கூறுகள் தெளிவாக இருக்குது. தமிழ் மொழியும் அமைப்பு இருக்குது, தொழிலாளர்களும் இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ என்ன, ஏன் நம்ம இதில் இறங்கலை, இந்த துறையில் ஏன் இல்லை? ஒரு வடமொழிக்காரங்க வந்து சொல்லப்படலாம், நமக்கு ஏன் அந்த ஒரு போட்டி மனப்பாதிக்கு நான் பேச செய்யலை, இதுதான் எனக்கு பிரச்சனை. காரணம் நம்ம குரு தொன்மையை தான் பேசிட்டு இருக்கோம், தொடர்ச்சியை தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. தொடர்ச்சிங்க மிக மிக முக்கியமானது. தமிழுடைய தொன்மையை யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது இல்லையா. அது காலகட்டத்தையே நம்ம என்ன சொல்லிட்டு முடிவு பண்ண முடியாது காலகட்டம். ஆனால் அதை விட மிகச்சிறிய பெருமை என்னென்னா தமிழுக்கு தொடர்ச்சி. இந்த செம்மொழி கல்வி நம்ம கொடுத்தாங்களே தமிழுக்கு, கொடுக்கும்போது என்ன வந்துன்னா நம்ம வேண்டுகோள் வச்சு அப்படின்னா ஏற்கனவே வடமொழிக்கு வந்து சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி கவி கொடுத்துட்டாங்க, தமிழுக்கு கொடுக்கப்படலை. அதில் தமிழுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் தான் கோரிக்கை வச்சாங்க. இருந்து ஏதோ ஏதோ ஒரு அடிப்படையில் சரி கொடுக்கலான்னு முடிவு வந்துட்டாங்க. பட் நடுவர் அரசு வந்து பழைய கோப்பல் கேடுறாங்க, வடமொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு எப்பொழுது செம்மொழி கவி கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறாங்க. கோப்பே இல்லை, அப்படி கொடுக்கப்படலை. அரசியல் சட்டத்தை, அதாவது ஒரு சட்டத்தின் மூலமாக வடமொழிக்கு செம்மொழிங்களும் கல்வி கொடுக்கப்படலை. அப்போ தான் ஒரு குழு போட்டு என்ன செய்கிறாங்கன்னா செம்மொழி கல்வி கொடுக்கணும்னா அவர்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக சொல்கிறது தொன்மை இருக்கணும், பழம்பொரு இலக்கியம் இருக்கணும். அடுத்து ஒன்று சொல்கிறாங்க தொடர்ச்சி இருக்கணும், அந்த வழக்கு அறிமுகமாக தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி மா காலையில் ஒரு ஜியோ தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ணி மதியம் பார்க்குறாங்க, அப்படி தொடர்ச்சி இருக்குன்னா வடமணிக்கு தொடர்ச்சி இல்லையே. அப்போ வடமணிக்கு எப்படி கொடுக்கறது? இதுவரைக்கும் வடமணி கொடுக்கல, தமிழுக்கு கொடுக்கின்ற அன்னைக்கு தான் செம்மணிக்கு வந்து வடமணிக்கும் கொடுக்கப்படுது, அதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோப்பை இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வடமணிக்கு தகுதி கொடுக்கணும்னு அரிசியம் இருக்குன்னா ரெண்டாவது பண்பு வெட்டிடணும். தொடர்ச்சி என்பது தேவையில்லை, தொன்மை இருந்தாலே போதும். அது தொன்மை இருக்கின்ற வடமணிக்கும் தொன்மை இருக்கின்ற தமிழுக்கும் செம்மணிக்கு வரி. அப்போ தமிழ் எப்படி தொடர்ச்சி இருக்கின்ற தமிழ், வளர்க்க அருந்து போகாமல் தமிழ். ஒரு தொடர்ச்சி இருந்தாலும் வளர்ச்சி இருக்க முடியாது. ஒரு குழந்தை வளர்ந்த தொடர்ந்து கூட இருக்கிறனால வளர்த்தாலும் செய்யும், கண்டிப்பாக தமிழ் வளர்ந்துருக்க முடியாது. அப்போ தமிழ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மறுபடியும். அப்போ தொன்மையும் தொடர்ச்சியும் வளர்ச்சி உடைய தமிழ் இன்றைய நிலை என்ன, அதான் பிரச்சனை. இன்றைக்கு நாம் வந்து அவன் சொன்ன பிறகு நம்ம அந்த இதில் போய் இறங்குறமே, ஏன் நாம் செய்யலைங்க, அதான் பிரச்சனை. ஒரு மொழி வளர்ச்சிக்கு எதில் அடிப்படையாக இருக்குது? ஒரு மொழி வளரண்டா அது பயன்பாடு பெருகணும் இல்லையா, அது பயன்பாடு விரிவாக்கப்படும். அந்த பயன்பாடு விரிவாக்கம் பண்ணும்போது தான் அந்த மொழி தன்னை அதுக்கேற்றபடி தன் தகுதியை வளர்த்துக்கொள்ளும், அதுதான் வளர்ச்சிக்கிறது இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது தமிழுடைய பயன்பாடு இன்றைக்கு எப்படி இருக்குது? ஒரு நண்பர் சொன்னார், காய்கறி கடை உள்ள பற்றி சொன்னார், அது உண்மை. நான் நடைமுறையில் பார்த்தேன், பழமுதி சோலைக்கு போகிறேன், கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குறேன், வாங்கி அந்த இடத்துல அந்த பழம்பு செத்துக்காக வரேன். அந்த அங்கே இருக்கின்ற அந்த பெண்மொழி கேட்குறாங்க பக்கத்தில், அக்கா வெண்டைக்காய் வாங்கிக்காங்க, எங்கே வெண்டைக்காய் எங்கேக்கா இருக்குது, எங்கேக்கா வெண்டைக்காய் பண்ணுறாங்க. ஏன்னா அது இதில் இல்லை, கண்ணி இல்லை, வெண்டைக்காய் இல்லை, லேடிஸ் இங்கே தான் இருக்குது, கத்திரிக்காய் பிரிஞ்ச இடம் தான் இருக்குது. ஆனால் அந்த அக்கா சொன்ன பக்கத்துலேருந்து அந்த 8 நம்பர் நேரம் வெண்டைக்காய், தமிழ்நாட்டில் பழம சொல்லி வெண்டைக்காய் வாங்குறதுக்கு என்ன இல்லை, தமிழ் இல்லை, தமிழ் பயன்பாடு திரும்பியிருக்கோம் இங்கேயாவது இருக்குதா? நீங்களே இந்த பள்ளிக்கு வரப்போ நான் கூட என் பெருமை என்னன்னா தமிழ் பள்ளி, தமிழ் வழி பள்ளி ஆச்சரியமாக இருக்குது, மிக வேப்பாக இருக்குது எனக்கு. நானும் தமிழெலாம் படித்தேன்,
தமிழ்மொழி படிக்கலாம், நான் முழுமையாக படித்து தமிழ்மொழியெல்லாம் படித்தேன். ஆனால் இப்போ அப்படியே இருக்கு, தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சூழல் இல்லையா. இங்கே ஒன்று திண்டிவனத்தில் வந்து திருப்பூரில் கூட எனக்கு எந்த ஆதரவு இல்லாமல் இருக்குது இல்லையா. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு முகம் தமிழை விட்டு எங்கேயோ விலகி போய் நிற்கிறோம். என்ன காரணம், இதுக்கு ஒரு காரணம், இது இது மூட நம்பிக்கை ஏற்பாடு மூலம் பார்க்குறேன். இது வந்து தமிழ் மொழி எந்த வகையில் ஆங்கிலத்தை விட எந்த வகையில் தாழ்ந்ததுன்னு சொல்கிறேன். எந்த வகையில் ஏதாவது ஒரு கூறு இருக்குது, இந்த இலக்கண கூறில் அல்ல இந்த அமைப்பு கூறில் இந்த பண்பில் இது தாழ்ந்தா சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை, ஒரு ஏகாதிபத்திய காலனி வாய்க்காத உருவாக்கிய ஒரு மூட நம்பிக்கை. மக்கள் எங்கள் நாட்டை எடுத்து பண்ணுவாங்க, நோம் சாம்ஸ்கிங்கிற ஒரு மொழியில் இருந்த ஒரு அருமையான ஒரு மொழியில் இருந்து மட்டும் இல்லை, அவர் ஒரு சமூகத்தில் இருந்து ஒரு பெரிய போராளி உலக நோம் நோம் சாம்ஸ்கி, அவர் ஒரு புத்தகம் இருக்கிறார், எல்லாரும் கனிவை படிக்கிறோம். அதாவது கார்ல் மார்க்ஸ் ஒரு புத்தகம் இருந்தார், கேபிட்டல் பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் கேபிட்டல் லாஸ்ட் கேபிட்டல் பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் கேபிட்டல் மூலதனத்துடைய அரசியல் பொருளாதாரமும் பேர் வச்சார், மூலதனத்துடைய அரசியல் பொருளாதாரம் பேர் வச்சார், நோம் சாம்ஸ்கி பேர் வச்சார். இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் மாஸ் மீடியா ஊடகத்துடைய அரசியல் பொருளாக அருமையான ஒரு புக்கு இருப்பாங்க. அந்த புக்கில் சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்கன்னா மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், மேனுஃபேக்சர் கன்சென்ட் கன்சென்ட்னா உங்களுடைய அங்கீகரிப்பு, உங்களுடைய ஆமோதிப்பை உருவாக்குவது. என்ன பண்ணாங்க நாட்டில், மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், ஒரு பொருளை ஒருத்தர் விற்கணும் விரும்பினான்னா அந்த பொருளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த பொருளைய அந்த பொருளை முன்னால் கொண்டு வந்து விளம்பரப்படுத்தி அந்த பொருள் இல்லைன்னா உன் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கி அதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பொருள் இல்லை வாழ்க்கையாக இருப்பீங்களா, அப்போ அந்த பொருள் விற்க வரும். அப்போ முதல்ல என்ன பண்ணுறான், அந்த பொருளுக்கான சந்தையை மேனுஃபேக்சர் பண்ணுறான், உற்பத்தி செய்கிறான், உற்பத்தி செய்கிற பொருள் அது. அதுபோல தான் இந்த ஆங்கில வழிப்பள்ளிலாம் இருக்குது இல்லையா, ஆங்கில இதெல்லாம் நினைக்கிறான். தமிழில் படித்தா தமிழை படித்து என்ன அறிவு வராதா சொல்லி உலக அளவு யுனெஸ்கோவுடைய அறிக்கையை 64 அறிக்கை விட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, தாய்மொழியில் படித்தால்தான் அந்த மூளை வந்து அறிவித்தார்கள் பேர் தெரியாக சொல்லிக்கிறாங்க. அப்போ அறிவியல் ரீதியாக பார்த்தா நான் மொழியில் படித்தவன், மூளை நரம்பியல் நரம்பியல் மொழியெல்லாம் படித்தவன், அது இரண்டாம் படி கற்றாலும் முதல் படி கற்றாலெல்லாம் தெரிவிப்பான். எங்கேயுமே வந்து தாய்மொழி கற்றால்தான் அறிவுன்னு சொல்கிறான். ஆனால் இல்லையா அறிப்பு இல்லை, அப்போ மூட நம்பிக்கை தான் இங்கே இருக்கிறது. பார்க்குறேன் சாதாரண பார்க்குறேன், ஒரு மார்க்கெட்டில் ஒரு பார்க்குறேன், ஒரு சின்ன குழந்தை அம்மா அம்மானு கூப்பிட்டு அம்மானு கூப்பிட்டு அடி விடுது, மண்ணின்னு கூப்பிடுது. ஏன் மண்ணின் கூப்பிட்டா பக்கத்தில் உள்ளவங்க எது தெரியணும், இந்த அம்மா படித்தவங்களும் தெரியும், அது படித்தவங்களும் தான் ஆங்கிலத்துக்கு தான் படித்தவங்க. பேராசி பொக்கு அவருடைய அம்மா ஆசிரியர், அவர் சொல்லுவார், அவர் லண்டனில் வேலை பார்த்தவங்க, அவர் சொல்லுவார், ஆங்கிலம் ஆங்கிலம் தெரிந்தவன் தான் அறிவாளின்னா இங்கே இருக்கின்ற ஆங்கில பேராசிரியர் விட அங்கே இருக்கின்ற ஆங்கில தொழிலாளி இருக்கிறார் இல்லையா, அது ஸ்கேவஞ்சர் வச்சுக்கிறேன், அருமை ஆங்கிலம் பேசுகிற ஆங்கிலம் பேச அவங்களை போட்டு போட முடியாது. அப்போ அறிவில் இவர் சிறந்தவரா அவர் சிறந்தவரா, அப்போ அறிவிக்கும் ஆங்கிலத்துக்கு என்ன சம்பந்தம், அது மொழிக்கும் ஆங்கிலத்தை கற்றுக்கோ பிரெஞ்சு கற்றுக்கோ விசீனத்தை கற்றுக்கோ யாரும் வேண்டான்னு சொல்ல, ஆனால் அறிவியல் பெறுவது அறிவியல் இல்லையாங்க. ஆனால் அதை கூட அதெல்லாம் இல்லாமல் ஆக்கி ஆங்கிலம் பெற்றால்தான் அறிவுன்னு சொல்லி ஆங்கிலம் இருந்தால்தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஆங்கிலம் படித்தவங்களாம் வேலை இருக்காங்களா, அது கம்யூனிஸ்ட் படித்தவங்க வேலை என்ன வேலை வச்சுருந்தேன், யாருக்கும் வேலை இல்லை, வேலை வேலைவாய்ப்பு வேலை திண்டாட்டத்துக்கும் இந்த மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது. வேலை திண்டாட்டத்துக்கு நீ படிக்கிற சப்ஜெக்ட் சம்மந்தம் கிடையாது, அது நாட்டுடைய அரசியல் பாரம் சம்மந்தப்பட்டது, அதை தனியாக வச்சுக்கிடுவோம். ஆனால் அதெல்லாம் முடிச்சு தேவையாக முடிச்சு போட்டு நம்ம கற்பனை பண்ணுறோம், ஆங்கில பள்ளியில் படித்தால்தான் ஆங்கிலத்தில் படித்தால்தான் அப்படின்னா. அப்போ தமிழ் பயன்பாடு என்னாகும், தமிழ் பயன்பாடு எப்படி ஆகிப்போம், ரொம்ப குறியாச்சு இல்லையா, ரொம்ப குறியாச்சு. நான் பார்க்குறேன் சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தில் குடும்பத்தில் கூட என்ன அவங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து மம்மி டேடினாலும் கூப்பிடுது, ஏன் அம்மா அப்பான்னு கூட அந்த அம்மாவில் என்ன பிரச்சனை இருக்குது, மம்மியில் என்ன அவங்க ஒரு இனிப்பு தெரிஞ்சிருக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் மூடநம்பிக்கை தானே, இது யார் உருவாக்கியது, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட மேலும் திணிக்கப்பட்ட ஒரு மூடநம்பிக்கை, ஒரு காரணத்துக்காக திணிக்கப்பட்டவர் நம்பிக்கை. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ் பயன்பாடு விரிவாக்கம் அடையுமா, தமிழ் பயன்பாடு விரிவாக்கம் அடையாமல் கல்வித்தமிழ் எப்படி வளர முடியும், தமிழ் எப்படி வளர முடியும். நேற்று தமிழை வளர்த்தான் சொல்கிறோம், இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறேன், நான் அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன, இங்கேருந்து ஒரு அமெரிக்காவுக்கு போகிறோம் எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்க, போனால் என்ன பண்ணுவோம், 20 விட்டுறாருல ராக்கெட் எப்படி விட்றான் அந்த அந்த இடத்துல போய் பார்க்கலாமா இல்லையா, அது அதே அதை அறிவியல் நுட்பங்கள் உள்ள அந்த இடத்துல போய் பார்ப்போம். வெளிநாட்டில் இங்கே வந்தாங்கன்னா நாம் இங்கே ஒரு கூப்பிட்டு போகிறோம்,
ஆறாம் நூற்றாண்டு மகாபலிபுரம், பன்னாம் நூற்றாண்டு மதுரை மீனாட்சி, தெப்பகுளம், அதெல்லாம் சரிதான். நீ இன்னைக்கு என்ன அப்படி இருக்கிற, இன்றைக்கு உன்னுடைய வளர்ச்சியை காட்டுறதுக்கு நீ எல்லாம் கேட்குற இல்லையா, ஆனால் அவன் காமிக்கிறான் இல்லையா. அதுபோல் தமிழ் வளர்ச்சிக்கு தொல்காப்பியர் பண்ணார், நல்லவர் பண்ண எல்லாம் சரிதான். நீ என்ன பண்ணுற, நீ என்ன இன்னைக்கு இருக்கிற தமிழ் உள்ளே வாங்கிட்டுக்க கடை அழகாக உள்ளே அவங்க எழுத்துக்கு தண்ணி எழுதிட்டு இருக்குது. தமிழ் விரிவாக்கம் அடையலையே, அப்போ விரிவாக்கம் இல்லாமல் பயன்பாடு விரிவாக்கம் அடையாமல் இங்கே கல்வி சொல்ல என்ன செய்ய முடியுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. யார் இங்கே வச்சு எடுத்து இங்கே இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கரமாக இருப்பீங்க. நான் மற்ற கருத்தரங்கள் போகிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே கூட, அவன் கையில் அலைபேசி வச்சுருப்பாங்க, கேட்பேன் எத்தனை பேர் அலைபேசியில் தமிழில் குறுஞ்செய்தி அனுப்புறேன்னு கேட்பேன். ஏன் உள்ளூர் இது தான் எழுதிப்போம் தமிழ்நாட்டில் உள்ளூர் ஏன் ஏன் குறுஞ்செய்தி தமிழ் அனுப்புகிறவங்க கேட்டால் சொல்லுவாங்க அது எங்களுக்கு எழுத்துரு கிடைக்கல, பாட்ஸ் கிடைக்கல இல்லையா. சரி அதுவும் கொடுத்துருவோம், இந்த பிறகு என்ன பண்ணுவாங்க இல்லை. ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது, இப்போ அந்த பழமுதிச்சோலையில் வந்து அந்த ரசீது போடுற இடத்துல வந்து தமிழில் இருந்ததுன்னா இருந்து என்ன செய்யலாம், கட்டச்சு பண்ணாலும் தமிழ் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ நாம் என்ன செய்யலை, அந்த பயன்பாட்டுக்கு வேண்டிய மென்பொருளை உருவாக்கலைங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் மென்பொருளை உருவாக்கிட்டு என்ன செய்வீங்க, மென்பொருள் ஒரு மென்பொருள் உருவாக்க சாதாரண பிரச்சனை இல்லை. அவர்கள் அந்த கோலங்கள்லாம் உருவாக்குற 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இதெல்லாம் வந்து நிறைய மென்பொருள் வாங்கி கருவிகள் வாங்கி பல பொறியாளர் உழைப்பெல்லாம் உருவாயிருக்கு, பல கோடி செலவு செய்வாங்க, பல லட்சம் செலவு செய்வாங்க. ஆனால் நம்ம மாதிரி என்ன பண்ணுவோம், தமிழுக்கு மட்டும் தமிழ் பெண் மட்டும் எதாவது பண்ணுவோம். சார் நீங்கள் ஏதோ ஒரு தமிழ் மென்பொருள் உருவாக்கி இருக்கலாம், நான் அந்த பென்ட்ரைவ் வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் காப்பி பண்ணி தர முடியுமா. நான் 1 கோடி ரூபா போட்டு செலவு வச்சுக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன், அது ஒரு தயாரிப்பு எனக்கு பென்ட்ரைவ் பிடிக்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி மென்பொருள் உருவாக்குவேன் இல்லையா. இன்றைக்கி தமிழ் மென்பொருள் உருவாக்குறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஓடி வருவாங்க நிச்சயமாக, எல்லோரும் வருவாங்க. எப்போ தெரியுமா, அதுக்கு சண்டை இருக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் மென்பொருளுக்கு சண்டை இருந்தால் நிச்சயமாக சொல்லவே வேண்டாம், அவங்க ஓடி வருவாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலைங்க, சண்டையை உருவாக்கல. சண்டை எங்கே இருக்குது, தமிழுடைய பயன்பாட்டில் இருக்குது. பயன்பாடு இல்லை, பயன்பாடு இருக்க பேர் சுருங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி வளர முடியும், அப்போ நம்ம அறிவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே எல்லோரும் முயற்சி பண்ணி சொல்கிறோம். ஆனால் அவங்க எல்லாம் கேட்டுட்டு சொல்ல பெரிய பெரிய ராமாயணம் கேட்டுட்டு ஏதோ பழம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடச்சி அங்கே போய் நிற்பான். என் குழந்தைக்கு வந்து ஆங்கிலத்தில் அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கல, நம்ம திருவாரூர் பதம் கிடைக்கல, ஏன் இந்த மாதிரி பள்ளிகள் சேர்ந்தாருன்னு. அது இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, இந்த கார்பரேஷன் பள்ளிகள்லாம் தமிழில் மீடியம் இருக்குது, ஆனால் ஒழுக்கம் இல்லை. ஏன் அது படிக்கிறவன் யார், தமிழ்நாட்டுக்காரில் யார், தமிழ் தமிழ் குழந்தை படிக்கிறது இல்லை, விஷயங்கள் சரியில்லை, ஓம்பியும் சரியில்லை இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழில் படிக்க வைக்காதது ஒரு காரணம் சொல்கிறது. ஒன்றும் வேலையத்தில் வேலை கிடைக்காது, ஆனால் அமெரிக்காவுக்கு போகையோ படிக்கணும்னா அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி, நம்ம அமெரிக்காவுக்கு போக முடியாது, அடுத்து அந்த விஷயம் ஒழுக்கம் சரியில்லை. இதெல்லாம் என்ன வைக்கலாம், நமக்கு நம்ம இல்லாமல் ஏமாத்துக்கிற ஒரு மோசமான ஒரு சிந்தனை போட்டு இல்லையா. இப்படிப்பட்ட சூழலில் உங்கள் கல்வி தமிழ் எப்படி வளரும், நீங்கள் சொல்லுங்கள். அறிவித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் கொண்டு வரணும், ஸ்பீச் டெக்னாலஜி தமிழ் கொண்டு வரணும், எல்லாம் கொண்டு வாங்க. யார் பயன்படுத்த போகிறோம், பயன்படுத்த போகிறது யார் இல்லை. நம்ம தமிழை அருங்காட்சியகத்தில் வைக்கிறோம், அங்கே வச்சு தான் நிசித்த தமிழ் வைக்க பார்க்குற மொழிய இந்த நடமை இன்றைக்கு தமிழ் அடுத்துக்கிறது கொண்டு போக முயற்சி பண்ணல. இது ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும் அதுக்காக நம்ம சோழவடையக்கூடாது இல்லையா. தமிழ் இயக்கம் இருக்குது, தமிழர்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் முயற்சி பண்ணுறோம், கொண்டு போவோம். அப்போ கொண்டு போகும்போது இல்லை பாப்பா உனக்கு என்ன பிரச்சனை, அலைபேசியிலே தமிழை பயன்படுத்த முடியாது இல்லையா, உனக்கு என்ன வசதி வேணும் சொல்லும், ஆங்கிலத்தில் பயன்படுத்த என்ன வசதிக்கோ அவ்வளோ வசதி தமிழ் தாரோம். அப்போ நம்ம ரெண்டையும் கொண்டு போகணும் இல்லையா, அவனுக்கு அந்த மாதிரி கொடுக்க போது படுக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும் இருக்கேன், அந்த ஆங்கிலையும் போகிறது மிக மிக அதாவது நாம் இந்த முயற்சியை பார்த்தோம். இப்போ ஒரு முயற்சி எடுத்து பார்த்துக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு ஆதரவு இல்லை, வெளிநாட்டில் பண்ணோம். சிங்கப்பூரில் அங்கே உள்ள கல்வி அமைச்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழை அங்கே வந்து சிங்கப்பூரில் நேற்று இதே நேரத்தில் அவங்க பேசிட்டுக்கிறேன், என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது குழந்தைகள் அது 3வது தலைமுறை குழந்தைகள் பேச்சுத்தமிழை வீட்டில் பேச விரும்புகிறாங்க பெற்றோர். பேச்சுத்தமிழ் இல்லாமல் போச்சு அங்கே. அந்த குழந்தைகள் 3வது குழந்தைகள் பள்ளியில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலம் படிக்கிற மாதிரி தமிழ் படிக்கிறாங்க. அதுவும் ஒரு 5வது மாதிரி வச்சுக்கிறேன், அது வரைக்கும் தமிழ் அதுக்கு மட்டும் தமிழ் கிடையாது. அந்த தமிழ் எப்படி தெரியுமா இருக்கும் உங்களுக்கு, எடுத்து தமிழ். இப்போ நான் போனோன்னே ஆசிரியரே தாங்கள் எப்பொழுது வந்தீர்கள், சென்னையில் இருந்து சாப்பிட்டீர்களா, எப்படி செயற்கையாக இருக்குது ஐயா, எப்போ வந்தீங்க சாப்பிட்டீங்களா, இதுதான் நடைமுறை பேச்சு தமிழ் அது கிடையாது அங்கே. ஆனால் பெற்றோர் என்ன விரும்புகிறாங்கன்னா, அந்த பேச்சு தமிழ் வரவங்க ஏன் விரும்புகிறாங்கன்னா, பேச்சு தமிழ் எழுத்துமே சிறந்தது அந்த மாதிரி காரணம் இல்லை. ஒரு இனத்துடைய தொடர்ச்சி எங்கே இருக்குது, அது பேச்சில் இருக்குது இல்லையா. அந்த இனம் தொடர்ந்து அந்த தமிழ் இனத்துடைய அந்த தனித்துவம் நிற்கணும்னா
வீடுகளில் தமிழ் குழந்தைகள் பேச்சு தமிழ் பேச விரும்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் தெரியுமா, அவங்க அவங்க எழுத்து தமிழை கற்றுக் கொடுத்து விட்டு ஆசிரியர்களுக்கு உரிமை வைக்கிறாங்க. அவங்க நீங்கள் எழுத்த முன்னோரிலே சொல்கிறாங்க, எழுத்து தமிழை கற்றுக் கொடுங்க, கொடுத்து விட்டு உங்களுக்கு சொந்த முயற்சியில் எப்படியாவது அவருக்கு பேச்சு தமிழ் கொண்டு போங்கன்னு கேட்குறாங்க. அதாவது வாழும் பேச்சு தமிழை கொண்டு வர விரும்புகிறாங்க. இங்கே இந்த அடிப்பில் நாங்கள் சிங்கப்பூருக்கா சில புத்தகம் பற்றி பேசிக்கிட்டோம். உடனே அவங்க ஒரு தமிழ் ஆர்வம் எழுந்திருச்சார், பேச்சு தமிழை முன்னிலைப்படுத்தினார். இவர் தமிழ் துரோகி, நாங்கள் வந்து அங்கே உள்ளவங்க என்ன விரும்புகிறாங்க, அங்கே உனக்கு இனப்பட்டு இருக்கா, தமிழ்நாட்டில் உனக்கு வந்து தமிழ்தான் நீங்கள் பெரும்பான்மை, அங்கே சிறுபான்மை, அவங்க இனத்தை வந்து தக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க, அவங்க இனத்துக்கு சமயத்தை முடிந்த முன்னிலைப்படுத்துகிறாங்க, அவங்க பேச முன்னிலைப்படுத்துகிறாங்க, அவங்க செய்ய வேண்டாமா பேச்சுட்ட காலையிலேருந்து மாலை இரவு வரைக்கும் எதுக்கு பேசுகிறோம், பேச்சுக்கெல்லாம் பேசுகிறோம், யாராவது இப்போ எழுத்துக்கெல்லாம் பேசுகிறோம், இல்லையே இந்த மாதிரி மேடைகள்லாம் பேசுகிறோம், அதுவும் நான் ஏன் மேலே அவங்க முழுமையாக வராதுங்களேன் பேச்சுக்கெல்லாம் பேசுகிறேன். ஆனால் அந்த பேச்சு தமிழ் கூடாது இல்லையே. ஆனால் அங்கே என்ன விரும்புகிறாங்க, சரி வேறு ஒன்றும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது அங்கே 2005 2015 வரைக்கும் சிங்கப்பூரில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் இல்லையா, அது பாடநூல்களாகட்டும் இலக்கியமாகட்டும் ஊடகங்களாகட்டும், அந்த தமிழ் எப்படி இருக்குது, அந்த ஒரு இது தரவகம் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க, கார்பஸ் சொல்லுவாங்க, அதை எடுத்து அதனுடைய இலக்கண அமைப்பு எப்படி இருக்குது அதையும் ஆராய்ந்து அதை வைத்துக்கொண்டு பாடம் எழுதும் விரும்புகிறாங்க. அவங்க இதே மாதிரி ஆங்கிலத்துக்கு பண்ணுறான், பிரிட்டிஷ் நேஷனல் கார்பஸ் பிஎன்சி கார்பஸ் இருக்குது அமெரிக்கா லண்டனில், அமெரிக்கா கோகா கார்பஸ் இருக்குது காண்டம் இருக்கிற அப்புறம் அமெரிக்க இங்கிலீஷ் ஆனால் தமிழுக்கு கிடையாது, தமிழ் இது மாதிரி கிடையாது. அவன் என்ன விரும்புகிறான்னா அதே மாதிரி செய்து விரும்புகிறான் சிங்கப்பூரில். அப்போ அந்த அவ்வளோ 10 லட்சம் சொற்களை கொண்ட அந்த தமிழ் தரவகத்தை எடுத்து கொண்டு வந்து அதை வந்து கணினிக்கு கொடுத்து கணினி வந்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சிங்கப்பூர் எழுத்து தமிழில் இன்னென்ன எழுத்துக்கள் பயன்படுது, இன்னென்ன எழுத்துக்கள் ஒற்றுகள் சேர்ந்து வருது, சொல்முதல வருது, இறுதியில் வருது, அங்கே சொல்லமைப்பு இருக்குது, அங்கே விளையாடம் இருக்குது, குறிப்பே இருக்குது, அதில் அமைப்பு என்ன, வாக்கியம் எப்படி அமையுது, தனி வாக்கியம் கூட்டு வாக்கியம் எப்படி அமையுது, எப்படி செயல் வாய் செயல்முறை வாக்கியம் செயல்பாட்டு முறை வாக்கியம் அமைகிறது, எப்படி ஆகவே ஏனென்றால் கொண்டாடு சொற்களை பயன்படுத்தலாம், இதிலிருந்து அங்கே உள்ள தரவுகளை எடுத்து கம்ப்யூட்டருக்கு கொடுத்து ஏன்னா 5 பாடம் 10 பாடம் நீங்களே மேலே உட்காந்து பண்ணலாம், நிறைய ஏகப்பட்ட இதை பண்ணலாம், கணினிக்கு கொடுக்க முடியாது தொழில்நுட்பம் வந்தாச்சு. இந்த தொழில்நுட்பம் மட்டும் இந்த மொழி தொழில்நுட்பங்கிறது நான் உருவாக்குற அவசியமே கிடையாது, எல்லாம் உருவாயாச்சு. இப்போ புதுசாக ஒரு ராக்கெட் உருவாக்குறேன்னா நம்ம அதுக்கு இந்த புயிருப்பு சேர்ந்து நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாக ஒரு டெக்னாலஜி உருவாக்கிருக்கேன்னா அதை படிச்சுட்டு வந்து இங்கே செயல்படுத்தலாம் இல்லையா, அது மாதிரி தமிழுக்கு செயல்படுத்தலாம் இல்லையா, அந்த அந்த அறிவியல் கலவரத்தை வரும் வெறும் தமிழ் தமிழ் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அந்த தொழில்நுட்பம் கொண்டு வரணும் இல்லையா. இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இங்கே மொழி தொழில்நுட்பம்னு பேசுகிறாங்க, லாங்குவேஜ் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, லாங்குவேஜ் டெக்னாலஜி என்னங்கிறது பார்க்குறோம். இப்போ நான் பொதுவாக என்ன மாடல் சொல்லுங்க, டெக்னாலஜிகள் பெருசாக அப்படிங்கிற பெரிய புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், சாதாரணமாக பார்க்கலாம். இப்போ கண் இருக்குது, எனக்கு ஏன் நான் இந்த கண்ணாடி போட்டுக்கிறேன், கண் இருக்குது ஆனால் எனக்கு என்னது கேட்டால் துரத்தவங்க சரியாக தெரியல, சரிக்கு கிட்ட எதுவும் சரியாக தெரியல. அப்போ என்ன பண்ணுறோம், கண் இருக்குது ஆனால் கண் திறன் குறையும் பொழுது அதை என்ன பண்ணுறோம், கம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெக்ஸ் போடுறோம் இல்லையா. இது டெக்னாலஜி. அல்லது ஒரு நுண்ணுயிரை பார்க்கணும், விருத்தினால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் தூரத்தோட கிரகத்தை பார்க்கணும், ஒரு டெலஸ்கோப். அப்போ என்னது, கண்ணுக்கு பயன்படக்கூடிய கருவிகள் உருவாக்கணும்ல, அதான் தொழில்நுட்பம், அதான் லாங்குவேஜ் டெக்னாலஜி. அப்புறம் காதுக்கு, காது கேட்கறதுன்னா அது செவித்தலை கூட்டிருக்கனா அதுக்கு ஒரு யந்திரம், வாய்க்கு மைக்கு, கைக்கு என்னது, கையால் வாடி முறுக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறோம், ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறோம், கையுடைய எனர்ஜி வந்து மிச்சப்படுத்தி வேகமாக வேலை செய்யலாம், நடக்கிறோம் நடக்கலாம், ஆனால் ஏன் சைக்கிள் வந்தது, ஏன் ஸ்கூட்டர் வந்தது, ஏன் கார் வந்து பறக்கவே ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் மனிதன் அதிகாலத்தில் என்ன பண்ண தொடர்ந்து ஒவ்வொரு உறுப்புடைய செயல்திறனை கூட்டுவதற்காக பல்வேறு கம்ப்யூட்டர் உருவாக்குறாங்க, அதுதான் டெக்னாலஜி, அதுதான் தொழில்நுட்பம். அப்படி பார்க்கும்பொழுது மூளையும் மனிதனுடைய ஒரு உறுப்பு தானே, முக்கியமான உறுப்பாக தானே. அப்போ அதுக்கும் அது செய்முறை வேலைக்கும் அது திறனை கூட்டுவதற்கும் அல்லது அதுக்கு பயன்படுவதற்காக உருவாக்குறோம்ல, அதுதான் எக்ஸ்ட்ரானது இந்த கணினியெல்லாம் இல்லையா. கால்குலேட்டர் இப்போ நம்ம அந்த காலத்தில் நாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மத்தியானம் 16வது வயப்பாடு படிக்கிறோம், 16வது வயப்பாடு ஒவ்வொன்றுக்கும் நினைச்சிடும், 16 வரைக்கும் போனோம் நாங்கள், இங்கெல்லாம் 10 முடிச்சுருவாங்க, 10, 2, 20 ஒரு முடிஞ்சு போச்சு, 10வது வயப்பாடு முடிஞ்சு போச்சு, அது அதுலேயே ஒவ்வொரு 10 அப்போ அப்படி இல்லை, 16 வரைக்கும் படிக்கிறோம். இப்போ பையனை கேட்டால் கடை உடனே கால்குலேட்டர் 84 என்ன உடனே இல்லை, அது பயன்படுத்தி தப்புன்னு சொல்ல வரல, நான் சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவன் வந்து அதெல்லாம் கொண்டு வரான்.
இவர். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு வச்சா, அவர் நோய்ங்கிறது மனிதனுக்கு பயன்படுத்த முக்கியமான ஒரு, அதனுடைய சிந்தனை கூட்டுவதற்கோ, அதனுடைய செயற்திறனை கூட்டுவதற்கோ, அது அறிவை முன்னோக்க பார்க்க கூட்டுவதற்கோ கருவி உருவாக்குற முடியாது. அந்த ஒரு கருவி தான் கால்குலேட்டர், அந்த ஒரு கருவி தான் கம்ப்யூட்டர் இல்லையா. அது மனித மூளைக்கு கைக்கு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி, கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி, மூளைக்கு பயன்படக்கூடிய சில தொழில்நுட்ப சாதனங்கள் தான் இந்த கணினியும் இந்த கால்குலேட்டரும் இல்லையா. அப்போ அதில் வரும்போதுனா மிக முக்கியமாக புரிஞ்சுங்க, அடிக்கடி சொல்லுவேன், தமிழில் மட்டும் எழுத்துக்கள் வளராமல் தோன்றாமல் இருந்திருந்தாங்க, தமிழ் மொழியில் எழுத்துக்கள் தோன்றாமல் இருந்தால் என்ன இருக்கும், அந்த இலக்கியம் கிடச்சிருக்குமா, அந்த பண்பாடு தெரிஞ்சிருக்குமா இல்லையா. எழுத்துக்கள் தோன்றிய காரணத்தினால தான் அவன் வந்து கல்லை பொறிச்சு வச்சான், அது ஓலை எழுதி வச்சான், இன்றைக்கி நம்ம அச்சடிக்கிறோம், ஆகவே அவனுடைய அவன் மொழியே அதில் இதாகிருக்கு இல்லையா. அப்போ மொழி வந்து முழுமையாக கல்லுகளையும் சவுடிகளையும் அச்சுகளையும் இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி கல்லிலையும் கொண்டு வந்துட்டோம் இல்லையா, அங்கேயும் கொண்டு வந்துட்டோம், ஒரு கோப்பை சேமித்து வச்சிருந்தோம் இல்லையா, அங்கே கல்வெட்டில் சேமித்து வச்சோம், கல்லில் ஓலச்சோலை சேமித்து வச்சோம், அச்சையை சேமித்து வச்சோம், இப்போ கல்லிலையும் சேமித்து வைக்கிறோம். மாற்றம் என்ன என்ன மாறி இருக்குது, எழுத்துக்கள் அதுதான் சேமித்து வைக்கின்ற ஊடகங்கள், சேமித்து வைக்கின்ற முறைகள் மாறி இருக்குது இல்லையா. கல்வெட்டிலேருந்து கேள்விக்கு வந்திருந்தோம் ஒரு கட்டம், ஆனால் அடுத்த வளர்ச்சிக்கு ஏற்பட்டு விரிவாக்கிட்டாங்க. அப்போ கல்வி நாடுமே நின்று ஒன்றுமே ஒரு எழுதப்பட்டு என்னது என்ன எழுதியிருக்கோம் வேறு, அது படித்து புரிஞ்சு எனக்கு சொல்லுன்னு சொல்லுங்க. கல் என்ன செய்தே தன் மேல் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை அதுக்கு எது என்னன்னு தெரியாது, அது அப்படி தாங்கி நிற்குது, மழையிலையும் பொறையிலையும் தாங்கி நிற்குது. அப்படி தானே கல்வெட்டோ உழைச்சோடையோ அல்லது அச்சுகளோ அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஒரு கோப்பு தட்டச்சு பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் போய் நீ அது என்ன எழுதியிருக்கன்னு படித்து சொல்லணும் சொல்லுமா, இன்றைக்கி சொல்லணும் வேறு, ஆனால் சொல்லுமா இல்லை. கணினி வரும்போது என்னன்னா ஒரு பிரேக் த்ரூ வருது, வெறும் நம்முடைய உரைகளை பேச்சுரைகளோ அல்லது எழுத்துறையிலோ தாங்கி கொண்டிருக்கின்ற சேமித்து வைக்கின்ற ஒரு ஊடகமாக மட்டும் இல்லாமல் அதை புரிந்து கொண்டு நாம் கொண்டு பேசுகிற மாதிரி, நீங்கள் என்ன பேசுகிற மாதிரி அது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பேச்சு இல்லையா. அதை மனிதனுக்குள்ள அந்த இயக்கமொழி திறன் இருக்கு இல்லையா, அந்த திறனை கல்விக்கு கொடுக்குங்கிற முயற்சி தான் இந்த கடந்த 150 ஆண்டுகளாக நடந்துட்டு உள்ளது. எப்படி அதுக்கு என்ன தேவைப்போம், ஒரு மனித மூளைக்குள்ள நீ எப்படி இயக்க மொழியை கற்றுக்கொள்ற, ஒரு குழந்தை எப்படி கற்றுக்கொள்ளுது, எப்படி அதை அறிவை தேக்கி வைக்குது, எப்படி பயன்படுத்துது போன்ற ஆய்வு எடுக்கிற மொழி ஆய்வுகள், மொழியியல் ஆய்வுகள், லிங்குஸ்டிக்ஸ், அந்த மொழி ஆய்வு பின்புலமாக கொண்டு அந்த அந்த அறிவை கணினிக்கு கொடுத்து விட்டால் கணினி என்ன செய்யும், நம்மளை மாதிரியே பேசலாம் எழுதலாம். ஆனால் எனக்கு அது ஒரு வேறுபாடு உண்டு, மனித மூளை போன்று என்றைக்கும் கணினி வர முடியாது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறாங்க இல்லையா, அதில் ரெண்டு குரூப் இருக்குது. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் கணினிக்கு மனிதனுக்குள்ள அத்தனை திறனையும் கொடுக்க முடியும், திறன் கொடுக்க முடியும், இன்டெலிஜென்ஸாக கொடுத்துட முடியும்னு சொல்கிறாங்க. நாலேஜ் நிறைய பெருக பெருக எனார்மஸ் நாலேஜ் அப்படியே பில்லியன்ஸ் அப்படின்ற பேராக கொடுக்க கொடுத்துருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அந்த குத்தி கூர்மை இன்டெலிஜென்ஸில் வந்துருன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ராங் ஏ இருக்குன்னு ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க ரொம்ப உறுதியானது. இன்னொரு குரூப் இருக்காங்க, கணினியை முழுமையாக பயன்படுத்த விரும்புகிறவங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலகட்டத்திலும் மூளைக்குள்ள திறமையை கணிக்கு கொடுக்க முடியாது. அதாவது நாலேஜுங்கிறது வேறு, இன்டெலிஜென்ஸுக்கு வேறு, மனித மூளை இந்த உலக பரிணாம வளர்ச்சியில் இயற்கை வளர்ச்சியில் மிக சிக்கலாக மிக வளர்ச்சியடைந்த ஒரு உறுப்பு தான் மனித மூளை. அதுக்கு திறன் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆராய்ச்சி நடந்து ஒரு மொழியல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்னா கடவுள் முறை மொழியில் துறை சேர்ந்தவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, தன் பிறந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த வீட்டில் இன்னொரு மனித பிறந்த குழந்தையும் வளர்த்தாங்க, ரெண்டுக்கும் நம்ம முடிச்சு கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கும்போது ரெண்டு எப்படி வாழ சிம்பன்சி பார்த்தாங்க, 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு ஊரில் போனாங்க, 1.5 வயசு ஆன பிறகு அந்த மனித குரலை மேலே முடித்திறன் வளரல, குழந்தைக்கு தான் வளருது. அப்போ தான் இரவு முடிவு பாருங்க, இது மனித மூளைக்கில் உள்ள ஒரு திறமை, இந்த இயற்கை மொழி திறன் இதுதான் சாம்ஸ்கி சொல்லிட்டு இருக்கிறார், மனித மூளைக்கு உள்ள திறன். இந்த திறனை நீங்கள் குரலுக்கே கொடுத்தா போய் கம்ப்யூட்டர் கருவியில் கொடுக்க முடியாது நிச்சயம். ஆனால் அதான் 80 விழுக்காடு கொடுக்கலாம், 90 விழுக்காடு கொடுக்கலாம், ஆனால் கடைசி பத்திருக்கு இல்லையா, அதான் மிக மிக முக்கியமானது. இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டு ஏஐ குரூப்னு சொல்லுவாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், ஆனால் அதையே கொடுக்க முடியாத வந்தாச்சு இல்லையா. அப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான், மனிதனுக்கு ஏன் இந்த அறிவு திறனுக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் மிருகங்களுக்கு அந்த அறிவு இல்லை, ஆறு அறிவுலாம் சொல்லணும் இல்லையா, அந்த அறிவுத்திறனுக்கு அடிப்படை என்னன்னு கேட்கும்போது மிக அடிப்படையான விடை என்னென்னா, இயற்கை மொழிதான். மனிதனுடைய அறிவு கூர்மைக்கு அறிவு திறனுக்கு அடிப்படை அவர் பெற்றிருக்கின்ற இயற்கை மொழி தான் சொல்கிறார். ஏன்னா அறிவுடைய பெரும்பகுதி அந்த மொழியை பதிஞ்சிருக்கு, லாஜிக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன், யாராவது
தசரதன் ராமனின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டார். தசரதன் ராமனின் தந்தை கம்பெனிக்கு ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணிட்டு கேள்வி கேட்குறேன், தசரதன் யார், ராமனின் தந்தை, ராமன் யார், நீ டேட்டா கொடுத்துருக்கியே, நீங்கள் கொடுத்தது என்னது, தசரதன் ராமனின் இன்னைக்கு வேறு டெக்னாலஜி வந்துருக்கு, அது இப்படி வேறு முதல்ல பொதுவாக பொதுவாக கம்ப்யூட்டர் பண்ண மட்டும் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக நம்ம கொடுக்கறத தான் செய்யும், கம்ப்யூட்டர் வந்து அது மேஜிக் பண்ணிடாது, நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை தான் செய்யும் இல்லையா. ஆனால் ஒரு மூணு வயசு குழந்தைகிட்ட போயிருக்கீங்க, இந்த கேள்வி கேளுங்க, தசரதன் ராமனின் தந்தைன்னா ராமன்னா அது என்ன இது தெரியாதா, ராம தசரட குழந்தை மகன் குழந்தை சொல்லுங்க இல்லையா, அந்த குழந்தைக்குள்ள அந்த அறிவுத்திறன் இருக்கு இல்லையா, அதை ஈஸியாக பெற்றுக்கணும். அந்த கம்ப்யூட்டர் பெற்றுக்கொள்ள கடுமையாக போராடுறாங்க, யார் கணித்துறை சேனல் கடுமையாக கடுமையாக போராடுறாங்க. அப்போ மதி கூர்மைங்கிறது இருக்குன்னா இந்த லாங்குவேஜில் இருக்குது. ஒரு 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 வரி சொல்லும் போது எதுக்குள்ள பழையது புரிந்து கிடக்குது, லாஜிக்கல் அளவு புரிந்து கிடக்குது. அந்த லாஜிக்கல் அளவு எப்படி எடுத்து கல்விக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கணித்துறை சேர்ந்த பண்ணுறாங்க. கல்வித்துறை சேர்ந்தவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அடங்கு பேசியிருக்காங்க. இன்னும் இனிமேல் தமிழ் இலக்கணம் பற்றி தொல்காப்பியம் பற்றி தமிழாசிரியர்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இனிமேல் கணித்துறை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்களும் ஐஐடி சேர்ந்தவங்களும் தான் தொல்காப்பியம் நன்னூல் தமிழ் இலக்கணம் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு செயற்கை அறிவுத்திறனுடைய கணி உருவாக்கணும், அதுக்கு அடிப்படை என்னது, இயற்கைப்படி அறிவை முதல்ல கொடுக்கணும் கணிக்கு, அதுதான் முதல் படி. கணிக்கு அறிவுத்திறனை கொடுப்பதற்கு முதல் படி இயற்கை மொழி அறிவு கொடுப்பது, அப்போ தமிழ் மொழி அறிவு கொடுக்கணும். அப்போ கேட்குறாங்க தமிழ் மொழி அமைப்பு என்ன, சொல் அமைப்பு என்னன்னு கேட்குறாங்க, மட்டும் கேட்குறாங்க. அது இல்லையா, பெயரச்சோ விடையச்சோன்னு சொல்லுவீங்க, பெயரிடை வினையடைன்னு சொல்லுவீங்க, வினையாளர்கள் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. உடனே நான் எதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நான் சொன்னால் புரியாது, வினை வினை என்றால் என்ன, வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது இணையங்களே காலம் கொடுத்துடணும். நீ இன்ஜினியர் தானே, வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது இணையங்களே காலம் கொடுத்துடணும். நீங்கள் கொஞ்சம் தமிழ் ஆர்வம் போய் பிடிச்சிருப்பீங்க. மற்ற இன்ஜினியர் சொன்னேன், என்ன தேவாரம் மாட்டிருக்கீங்க, நான் கேட்டது என்னது, வினை சொல்ல என்னன்னு கேட்டேன் இல்லை. இதே நுட்பவன்னா அதே நுட்பவன், வினை ப்ளஸ் டென்ஸ் மைனஸ் கேஸ், பெயர் ப்ளஸ் கேஸ் மைனஸ் ப்ளஸ் சொன்னால் புரியும், இது ரொம்ப சொல்ல புரியும். அப்போ என்ன அந்த இவங்க வந்து கேட்குறாங்க மட்டும், நீங்கள் எல்லாம் சரிதான் சார், உங்கள் இலக்கணம்லாம் சரிதான், அதில் அதுதான் நல்ல சொந்த பேரால் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு புரிய முடியாது சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்னா, துளாமத்தை வாங்கி நன்கூலை வாங்கி இந்திய தமிழ் ஆஃபீஸு அவர்களுக்கு புரியக்கூடிய அவங்கள கணித கணியடிப்பில் கொடுத்தா தான் அவங்க கணினி புரிந்து கொள்ளும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர் ஏ ஸ்கேர் பி ஸ்கேர் டூ ஏப்னு சொல்லி அவங்க அன்னைக்கு. அப்புறம் இலக்கணம் நினைச்சேன்னா அவங்களுக்கு புரியக்கூடிய அதை மாற்றி கொடுத்துட்டேன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நிச்சயமாக பண்ண முடியும். இப்போ அவங்க அதுக்கு வராங்க, அவங்களே பண்ண முடியுமா, நான் அடிக்கடி ஒரு ஒரு எம்சிஏ படிச்சுக்கலாம் இல்லை எம்டெக் படிச்சுக்கலாம், அவங்க கூப்பிட்டு ஐயா ஒரு மென்பொருள் உருவாக்கணும், ஒரு நோயர் வராரு வந்தவுடனே பார்த்து என்னென்ன சிம்டம்ஸுக்கள் பார்த்து இன்னும் சிம்டம்ஸ் என்ன நோயை முடிவு கொண்டு இன்னும் நோய்க்கு இன்னும் மருந்து கொடுக்கணும், அவ்வளோ ஒரு மென்பொருள் உருவாக்குன்னு சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்லுவார், சிம்டம்ஸ் பற்றி இறக்கணும் தெரியும், அது என்ன நோய் இறக்கணும் தெரியும், அது நோய்க்கு மருந்து இங்கே ஒரு மெடிக்கல் சிகிச்சை பக்கத்தில் உட்காருங்க, அது நாங்கள் அவர் என்ன சொல்லட்டும், நான் கம்ப்யூட்டருக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன் இல்லையா, அதை அவர் செய்ய முடியும். அப்போ அதுக்கு மட்டும் அவர் செய்யும்போது தமிழுக்கு மட்டும் நீங்கள் தான் பயிர முடியுமா, நீங்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவோன்னு இருக்கேன், தமிழ் ஆய்வு வரணுன்றேன், நான் வந்து வெறும் நூற்பா சொல்லிட்டு தான் புரியுமா, அப்போ என்ன நீங்களாம் படிக்க ஆட்டிக்கு வந்தப்போ அல்லது ஒரு ரெண்டு பேர் ஏதாவது பண்ணுறோம்னே இதை வச்சுட்டு பண்ணுறேன். இந்த ரெண்டும் இணைந்து தான் செய்ய முடியும், தமிழ் கணித்து மரத்துக்கிறது போக முடியும். இந்த சிக்கல் அதான் தமிழ்நாட்டை உட்காந்துச்சுக்கணும், அதனால் சிக்கலையே சாதாரணமாக மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு தட்டச்சு பண்ணும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துன்னா அடியில் சோப்பு போர்டு வருது, நம்ம திணறிட்டு இருக்கிறோம் இல்லையா. அவன் சொற்களே வாக்கியத்துக்கே போயிட்டான், ஐ ஹாவ் கான் மேலே ஐ ஹேஸ் கான் ட்ரை பண்ணால் ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஹேவ் வரணும், கேஷ் வரக்கூடாது, திருத்துக்கணும் கேட்குது தமிழில். அவன் வந்தாலும் வச்சா அது திருத்தி கொடுக்குமா, ஏன் செய்யலை, அவன் மட்டும் எப்படி பண்ணான், அவன் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் தான், நாம வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் தான்ல, அந்த வீட்டுக்குள்ளே படிக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே ஏன் படிக்கல, நீ சொல்லிக் கொடுக்கல இல்லையா, இது வந்தால் இது வரணும், அது வந்தால் அது வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோமா, சொல்லிக் கொடுக்க ஏன் சொல்லிக் கொடுக்கல. அப்போ தமிழ் இலக்கணத்தை தமிழ் அமைப்பை கல்விக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நுட்பத்தை நம்ம கொண்டு வரல, கொண்டு வராமல் எப்படி அது என்ன மந்திரத்தை மாங்காக ஆகிக்கும், உடனே கல்வி வாங்கணும் கம்ப்யூட்டர் வந்துருமா, தமிழ் வந்துருமா, வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கேன், கல்வி தமிழுக்கு என்ன செய்யணுருக்கேன், இந்த தமிழ் அறிவெல்லாம் அறிவியல் ரீதியான ஆய்வாக மாற்றணும், மாற்றம் நான் வந்து பேசுகிறேன். எனக்கு உண்மையிலே வந்து அதாவது மொழி உணர்வுன்னு பேசும்பொழுது நான் வேறு மாதிரி பேசுவேன் இல்லையா, அது வேறு என் உடம்பு ஒரு பச்சை ரத்தம் தமிழ் ரத்தம் தான். ஆனால் ஆய்வுன்னு வரும்பொழுது என்ன பண்ணணும், தெளிவாக அவர்களுக்கு வேண்டிய முறையை எடுத்து கொடுக்கணும்.
இப்படிதான் ஒரு படை படிப்பு உருவாக்கணும். சென்னை பள்ளிகளில் கல்வித்துறை சேர்ந்ததும் தமிழ்துறை சேர்ந்ததும் மொழியல் துறை சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய ஒரு பாடம். இதை உலக அளவில் என்ன பண்ண பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி கணினி மொழியல் ஒரு பாடம் இருக்குது. கம்ப்யூட்டேஷனல் லிங்குஸ்டிக்ஸ் கணினி மொழியல் எப்படி மனிதனுக்கு அது ஏன் அந்த திறன் இருக்குது, மொழி திறன் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு ஏன் இல்லை, அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமாக ஒருத்தர் இப்போ